சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இஸ்ரேலினை முறியடிக்கும் ஈராக்கிய ஷியா போராளி குழுக்கள் ஈரானுடனும் பகமை என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கடந்த 3 மாதங்களில் ஈரானிய ஆதரவு ஈராக்கிய ஷியா போராளி குழுக்கள் இஸ்ரேல் மீது 19 தாக்குதலுக்கு மட்டுமே பொறுப்பேற்றுள்ள நிலையில் தற்போது ஒரு வாரத்தில் மட்டும் 28 தாக்குதல் நடத்தியதாக பொறுப்பு ஏற்றுள்ளது. ஈரான் கடந்த காலங்களில் மத்திய கிழக்கில் ஆதிக்கம் செலுத்தி வரும் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய அரபு நாடுகளுடனான தாக்குதலில் இந்த ஷியா போராளி பிரிவினை பயன்படுத்தி அதில் வெற்றியும் கண்டது. இதன்படி ஈரான் இஸ்ரேல் மீது தற்போது ஷியா போராளிகள் புதிய அளவிலான தாக்குதலினை மேற்கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதல்கள் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினரால் இடைமறிக்கப்படுவதாகவும் வழியிலே அளிக்கப்படுவதாகவும் இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் ஈராக்கில் ஷியா படை பிரிவு பயன்படுத்திய ஒரு கட்டடத்தினை அளித்ததாக தெரிவித்துள்ளது. ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கங்கள் சிரியாவில் இருந்துதான் இஸ்ரேல் மீது தமது தாக்குதலை நடத்துகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஜிகாத் தளபதி கொலை இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவிப்பு என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது. பாலஸ்தீனிய இஸ்லாமியவாத கமாஸ் குழுவுடன் இணைந்த ஈரானிய சார்பு போராளிகளுக்கு ட்ரபாவில் தளவாட தலைவராக இருந்ததாக கூறப்படும் இஸ்லாமிய ஜிகாத் தளபதியை இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் சனிக்கிழமையன்று கொன்றதாக கூறியது. வான்வழி தாக்குதலின் ஒரு பகுதியான இந்த தாக்குதல் ராணுவம் கூறியது. தெற்கு நகரத்திலும் காசா பகுதியின் மையம் மற்றும் வடக்கிலும் IDF தனது நடவடிக்கைகளை தொடர்கின்றது. வான்வழி தாக்குதல்களில் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான ஆயுத கிடங்குகள் மற்றும் ராக்கெட் நிலைகளையும் இஸ்ரேலிய துருப்புகள் அளித்தன என்று IDF தெரிவித்துள்ளது. வடக்கு காசாவில் உள்ள ஜபாலியா என்று அகதிகள் குடியேற்றத்தில் பல நாட்களாக கடுமையான சண்டை நடைபெற்று வருகின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் ஆயுத மோதல்களில் இஸ்ரேலிய வீரர்கள் பல தீவிரவாதிகளை கொன்றதாக சனிக்கிழமை காலை ராணுவம் தெரிவித்துள்ளது. அவர்கள் பல சுரங்கப்பாதை தண்டுகள் மற்றும் ஒரு ராக்கெட் நிலையை அளித்தனர். நெசரிம் நடைபாதை என்று அழைக்கப்படுவதற்கு அருகில் இஸ்ரேலிய வீரர்கள் பசிக்காக்கள் பொருத்தப்பட்டு இஸ்லாமியவாதிகளின் அணியை எதிர்கொண்டனர். IDF அறிக்கையின்படி ஒரு இஸ்ரேலிய ட்ரோன் எதிரி போராளிகளை வெளியே எடுத்தது தகவலை ஆரம்பத்தில் சுயாதீனமாக சரிபார்க்க முடியவில்லை. நெசரிம் நடைபாதை இஸ்ரேலிய ராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. இது காசா பகுதியின் நடுவில் தோராயமாக 2 பகுதிகளாக பிரிக்கின்றது. நெசரிம் நடைபாதை இஸ்ரேலிய ராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. இது காசா பகுதியின் நடுவில் தோராயமாக 2 பகுதிகளாக பிரிக்கின்றது. ட்ரபாவில் இஸ்ரேலிய தலைமை அங்கிருப்பதாக நம்பப்படும் கடைசி கமாஸ் பட்டாலியன்களை அடித்து நொறுக்க விரும்புவதாக கூறுகின்றது. ஆப்கானிஸ்தானில் பெருக்கெடுத்த வெள்ளம் 2000 வீடுகள் சேதமடைவு என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது. ஆப்கானின் கனமழை மற்றும் அதனால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக 50 பேர் உயிரிழந்துள்ளனர். 2000 மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளது. ஆப்கானின் மத்திய பகுதியில் உள்ள கோர் மாகாணத்தில்தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. எத்தனை பேர் காயமடைந்துள்ளனர் என்று தெரியவில்லை. 2000 வீடுகள் முற்றிலும் சேதமடைந்தன. 4000 வீடுகள் பகுதியளவு சேதம் அடைந்துள்ளன. 2000 மேற்பட்ட கடைகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. கடந்து வரும் ஆப்கானின் வடக்கு பகுதியில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக 315 பேர் உயிரிழந்தனர். 1600 பேர் காயமடைந்ததாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். மீட்பு பணியில் ஈடுபட சென்ற ஹெலிகாப்டர் நொறுங்கி ஒருவர் உயிரிழந்தார். 12 பேர் காயமடைந்தனர். பருவநிலை மாற்றம் காரணமாக அதிகம் பாதிக்கப்படும் நாடுகளில் ஆப்கானும் ஒன்றாக இருக்கும் என ஐநா கணித்துள்ளது. அங்கு நடந்து வரும் தலிபான் ஆட்சி மற்றும் அவர்களின் கடுமையான கட்டுப்பாடுகள் காரணமாக சர்வதேச நாடுகள் பல தடைகளை விதித்துள்ளது. இதனால் அந்த நாடு நிதியுதவி பெறுவதில் சிக்கலை சந்தித்து வருகின்றது. 2 உலகப் போர் கால வெடிகுண்டு வெடிப்பு ரஷ்யாவில் சம்பவம் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது. ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் உள்ள ராணுவ அகாடமியின் அடித்தளத்தில் 2 உலகப் போர் குண்டு ஒன்று வெடித்தது. இதில் 7 வீரர்கள் காயமடைந்தனர். அகாடமியின் அடித்தள பகுதியை சுத்தம் செய்த போது குண்டு வெடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த குண்டு 1941 ஆண்டு முதல் 1945 ஆண்டு வரையிலான காலகட்டத்தை சேர்ந்த 76 மில்லிமீட்டர் குண்டு ஆகும். ஈரானின் கடுமழை 2 உயிரிழப்பு 12 பேர் மாயம் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது. ஈரான் நாட்டில் கடந்த சில தினங்களாகவே கடுமையான மழை பெய்து வருகின்றது. இந்த நிலையில் கொரன்சன் ட்ரசவி மாகாண மசாத் நகரில் பெய்த கனத்த மழையின் காரணமாக அங்குள்ள தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் கரை புரண்டோடியது. வெள்ளத்தில் அங்குள்ள குடியிருப்புகள் அனைத்தும் நீரில் மூழ்கி மின்கம்பங்கள் மரங்கள் ஆகியவை வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டன. இதில் சுமார் 250 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டனர்.
வெள்ளநீரில் அடித்து செல்லப்பட்டு காரில் சிக்கி ஏற்கனவே 2 பேர் உயிரிழந்த நிலையில் தற்சமயம் மொத்தமாக வெள்ள அனர்த்தத்தில் 7 பேர் உயிரிழந்துள்ளதோடு 12 பேர் காணாமல் போயுள்ளனர் என்று ஈரானின் பேரிடர் மீட்பு நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.